அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம ஒரு முக்கியமான நபரை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் எழுத்தாளர், சொற்பொழிவாளர், சமயம், இலக்கியம் மட்டுமின்றி பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், இசை போன்று பல துறைகள்லயுமே ஆழ்ந்த புலமை பெற்றவர். அது மட்டும் இல்லாம குன்றக்குடி ஆதீனத்தின் மடாதியாக இருந்தவரும் கூட. அவர்தாங்க நம் குன்றக்குடி அடிகளார். அவங்க தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் July 11, 1925 பிறந்திருக்கிறாங்க. மயிலாடுதுறையை அடுத்துள்ள திருவாளபுத்தூருக்கு அருகிலுள்ள நடுத்திட்டு என்னும் சிற்றூரில் சீனிவாச பிள்ளை சொர்ணத்தம்பாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் அரங்கநாதன் என்பதாகும். அவருக்கு முந்தி பிறந்த சகோதரர் இருவர் இருக்கிறாங்க, ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க. அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன விஷயம், அவர் 4ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுவனாக இருக்கும் போது வழக்கறிஞரும் தமிழ் பேராசிரியருமான ராபி சேது பிள்ளை அவருடைய வீட்டுல போய் அவரது அறையின் ஜன்னல் முன்னாடி நின்று தினமும் ஒரு திருக்குறளை ஒப்பிவிப்பாராம். அப்படி ஒரு திருக்குறளை ஒப்பித்துக் கொள்ளும் போது காலனா பைசா அவரிடம் இருந்து பெறுவது அரங்கநாதருடைய வழக்கமாகவே இருந்ததுங்க. இவ்வாறு அரங்கநாதன் அவர்களுடைய வாழ்க்கையில திருக்குறள் மிகவும் முக்கியமா ஒரு பங்காற்றியது. அந்த திருக்குறள் பின்னாளில் அடிகளரான அவருக்கு பொது நெறி ஆகியது. இதே போல அரங்கநாதனின் பிஞ்சு உள்ளத்தில் தீண்டாமை விளக்கு உணர்வும் மனிதநேய பண்பும் குறிக்கோள்களாக பதிய காரணமானவர் விபுலானந்த அடிகள் ஆவாங்க. அரங்கநாதர் அவர்கள் பள்ளி இறுதி வகுப்பு வரை படித்த பிறகு தர்மபுரி ஆதீனத்தில் கணக்கர் வேலை இருப்பதை அறிந்து கொண்டு 1944 அந்த பணியில போய் சேர்ந்துடுறாரு. 1945 முதல் 1948 வரை தமிழ் கற்று வித்துவான ஆனதும் அத்திருமடத்தில் 25வது பட்டமாக வீற்றிருந்த தவத்திரு சுப்பிரமணிய தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அரங்கநாதனை துறவுக்கு ஆட்படுத்தி கந்தசாமி தம்பிரானாகவும் ஆக்கியிருக்கிறாரு. 1945 தர்மபுரி ஆதீனத்தின் கட்டளை தம்பிரானாக நியமனம் பெற்ற கந்தசாமி தம்பிரான் சமயம் தொடர்பான பல பணிகளையும் திறம்பட ஆற்றினார். அவர் தர்மயாதீனத்தின் சார்பில் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன குருபூஜை விழா ஒன்றில் பங்கேற்று சொற்பொழிவாற்ற நேர்ந்ததுங்க. கந்தசாமி தம்பிரானின் நாவன்மையால் கவரப்பட்ட குன்றக்குடி திருமட ஆதீன கர்த்தர் திருப்பெருந்திரு ஆறுமுக தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் முறைப்படி தருமயாதீனத்திடம் இசைவு பெற்று தமது திருமடத்துக்கு ஆதீன இளவரசராக கந்தசாமி தம்பிரானை ஆக்கிட்டார். அப்போது தெய்வசிகாமணி அருணாச்சல தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் என்ற திருப்பெயரும் அவருக்கு சூட்டப்பட்டிருக்குது. 1949 செப்டம்பர் 5 ஆதீன இளவரசராகிய அவர் 1952 June 16 முதல் குன்றக்குடி ஆதீனத்தின் தலைமை பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு 45வது குருமகா சன்னிதானமாக விளங்கினார். பின்னர் தம் பணிகளால் அடிகளார் ஆகி ஊர் பெயர் இணைய குன்றக்குடி அடிகளார் என்று மக்களால் சிறப்புடன் அழைக்கப்பட்டார். அடிகளார் ஆதீன பொறுப்பேற்ற காலம் இந்து மதத்திற்கு மிகவும் ஒரு சோதனையான காலமாகவே கருதப்பட்டது. இறைமறுப்பு பிரசாரங்களால் தாக்குதலுக்கும் கண்டனத்துக்கும் உரியதாக இந்து மதம் ஆகியிருந்தது. இதன் எதிர்கால விபரீதங்களை மனதில் எண்ணிய அடிகளார் காலத்திற்கேற்ப இந்து மதத்தின் உன்னத சீலங்களை புரிய வைக்கும் முயற்சியில் இறங்கினர். இதன் பொருட்டு 1952 August 11 சமய சான்றோர்களையும் பெருந்தமிழ் அறிஞர்களையும் குன்றக்குடியில் ஒன்று திரட்டி பெரும் மாநாடு ஒன்றை நடத்தினர். அதன் விளைவாக தோன்றியதே அருள்நெறி திருக்கூட்டம். 1954 July 10 இதன் முதல் மாநாடு தேவகோட்டையில் மூதறிஞர் ராஜாஜி தலைமையில நடந்திருக்குது. பின்னர் முழு வீச்சோடு செயல்பட்ட இவ்வியக்கத்தின் கிளைகள் தமிழகம் மட்டுமல்லாது இலங்கையிலும் கிளைத்தன. இதன் செயலாக்க பிரிவாக அருள்நெறி திருப்பணி மன்றம் என்னும் அமைப்பும் 1955 June 10 கிளைத்தது. அப்போதைய தமிழக அரசின் துணையோடு தமிழ்நாடு தெய்வீக பேரவை என்னும் அமைப்பு 1966 ஆரம்பிக்கப்பட்டது. தருமை ஆதீன குருமகா சன்னிதானம் தலைமையேற்ற இப்பேரவையில்
அவருக்கு பின் 1969 முதல் 1976 வரை அடிகளார் தலைமையேற்று அரும்பணிகள் பல ஆற்றியிருக்கிறாரு. அவருடைய வெளிநாட்டு பயணங்களை பற்றி பார்க்கலாம். வெளிநாடுகள் பலவற்றுக்கும் சென்று வந்தார் அடிகளார். அவர் மேற்கொண்ட அந்த மேலை நாட்டு பயணங்கள் அவரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தூதுவராகவும் அங்குள்ள தமிழ் மக்களின் வளர்ச்சிக்கு துணை புரிபவராகவும் ஆக்கின. இவ்வாறு அவர் 1972 சோவியத் ஒன்றியத்தில் மேற்கொண்ட பயணத்தின் விளைவாக தோன்றியதுதான் குன்றக்குடி கிராம திட்டம். அவர் வெளியிட்ட இதழ்களை பற்றி பார்க்கலாம். பேச்சுக்கு நிகராக எழுத்திலும் வல்லவரான அடிகளார் தம் வாழ்நாளில் ஏராளமான நூல்களை எழுதியதோடு மட்டுமல்லாமல் மணிமொழி, தமிழகம், அருளோசை முதலிய இதழ்களையும் நடத்தினார். அவர் ஆரம்பித்து இன்றளவும் வந்து கொண்டிருக்கும் மக்கள் சிந்தனை, அறிக அறிவியல் ஆகிய இதழ்களும் மிகவும் குறிப்பிடத்தக்கன. அவர் பெற்ற விருதுகளை தெரிந்து கொள்வோமா? தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது 1986 வழங்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் 1989 வழங்கி சிறப்பித்தது. இந்திய அரசின் அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு 1991 தேசிய விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறது. அவர் எழுதிய நூல்கள், சமய இலக்கியங்கள், அப்பர் விருந்து, அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர், திருவாசகத்தேன், தமிழ் அமுது, சமய இலக்கியங்கள், நாயன்மார் அடிச்சுவட்டில், ஆலய சமுதாய மையங்கள், தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற நூலுங்க இது. நமது நிலையில் சமயம் சமுதாயம், திருவருட்சிந்தனை, தினசரி தியான நூல், குன்றக்குடி அடிகளார் நூல் வரிசை 16 தொகுதிகள். இலக்கியங்களாக பார்க்க வேண்டியவை திருவள்ளுவர், திருவள்ளுவர் காட்டும் அரசியல், திருவள்ளுவர் காட்டும் அரசு, குறச்செல்வம், வாக்காளர்களுக்கு வள்ளுவர் தொடர்பான அறிவுரை, திருக்குறள் பேசுகிறது, குறள் 100, சிலம்பு நெறி, கம்பன் கண்ட ஆட்சியில் அரசியல் சமூகம், பாரதி யுக சந்தி, பாரதிதாசனின் உலகம், கவியரங்கில் அடிகளார் பற்றிய கவிதைகள், மண்ணும் மனிதர்களும் தன் வரலாறு என்ற பல இலக்கியங்களையும் படிச்சிருக்கிறார். அடிகளார் எழுதிய சிறுகதைகள் அறிவொளி இயக்கத்தின் மூலமாக மக்களை சென்றெய்தியது. சில நாடகங்களும் அடிகளார் அவர்களால் எழுதப்பெற்று அரங்கேறியுள்ளன. அவரது இறுதி காலத்தில் தினமணியில் எங்கே போகிறோம் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதி வந்திருக்கிறார். அடிகளாரை குறித்து சான்றோர்கள் சொன்னவற்றை பார்க்கலாம். 20 நூற்றாண்டின் சமய சமுதாய ஞானியாக பாராட்ட பெறுகிற தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எதை சொன்னாலும் தெளிந்து சொல்வார், தெளிவாகவும் சொல்வார். எத்தவத்தை செய்தாலும், ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே என்பது போல் தவத்திரு அடிகளார் அவர்களின் எழுத்தும் சொல்லும் சிந்தனையும் செயலும் மக்கள் சமுதாயத்தின் நல்வாழ்வை அடிப்படையாக கொண்டே அமையும். நாம் காணும் சமய நெறி சமுதாய தொடர்புடைய நெறி, சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக, சமுதாயத்தின் நல்வாழ்வுக்காக வேண்டுவன செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. அது மனித சமுதாயத்தின் சிக்கல்கள், தொல்லைகள் அனைத்தையும் மாற்றி அமைக்கின்ற பொறுப்பும் கடமையும் சமய நெறிக்கு இருக்கிறது என்று கூறி, சமயத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு பெரும் இணைப்பு பாலத்தை உருவாக்கும் பணியை அவர் இயன்ற வகையெல்லாம் செய்து வருகின்றார். சமயவாதிகளிடையேயும் சமுதாயவாதிகளிடையேயும் அவர் ஒரு புரட்சி சின்னமாகவே திகழ்ந்திருக்கிறார். அவர் சைவ நெறி பரப்பும் திருமடத்தின் தலைவராக பொறுப்பேற்றியிருந்தாலும் அவரிடத்து சமய வெறியையோ பிற சமய காழ்ப்பினையோ காண இயலாது என்று டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களே கூறியிருக்கிறார். இதைத் தவிர நேத்து சுந்தரவடிவேலு சென்னை பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் அவர்கள் மட்டுமன்றி ரா நெடுஞ்செழியன் மேனாள் கல்வி சுற்றுலா அமைச்சர், மேலும் டாக்டர் வாசே குழந்தைசாமி மேனாள் துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து என்று பலரும் அவரை பாராட்டி கூறியிருக்கிறாங்க. குன்றக்குடி அடிகளார் அவர்கள் April 15, 1995 இயற்கை எய்தினார். நன்றி.